அது இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? ஐயோ அறிவு குழந்தைங்க. பூபதின்னு ஒரு பையன். The development of English drama is rather complicated. வாங்க பூபதி, அட என்ன கையில பழட்டினோட? குழந்தைக்கு குழந்தைக்கு தெரியுதியா? குழந்தை யாரு? உன் தம்பியா? என்னோட குழந்தை சார். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வயசுல ஒரு பையன் இருக்கான். இப்போ பால் தான் சாப்பிடுறான். அப்பா அப்பா அம்மா பால்ட்டின்னு சொல்லிச்சு. இவன் தான் சார் நம்ம பையன். வாடா சாருக்கு வணக்கம் சார். அதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ சார். எங்க அப்பா நல்லா படிக்கிறாரா? படிக்கலன்னா கண்ணை உண்டி வச்சுட்டு தோலெல்லாம் உருகி சொல்லி எங்க அம்மா சொல்ல சொல்லிச்சு. என்னுடைய அரிய கண்டுபிடிப்பு அவட பாக்குற இந்த பச்சளை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்ப குடி குடி. டேய் என்னடா ஆச்சு? குரல் ஸ்வீட்டா இருக்கணும்னு எங்க அப்பா ஒரு மருந்து கொடுத்தா, அத சாப்பிட்டதுல இருந்து நான் நாய் மாதிரியே குலைச்சுக்கிட்டு இருக்கண்டா. ரோட்ல போற வர நாய்ங்கெல்லாம் என்ன துரத்துதுடா. அதுல நாலு நாய் சொறி நாயுடா. இந்த பசங்களுக்கெல்லாம் ப்ரொஃபசர் யார் தெரியுமா? சாம்பசி. அதாமா நீ படிக்கிற காலத்துல இருந்தாரு. ஒன்னு எடுக்கு போய் இன்னொன்னு மாத்தி எடுத்துருவாங்க. வாங்க சார் வாங்க. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் தெரிஞ்சுதா நான் எப்பவும் இந்த கத்தியை கையிலேயே வச்சிட்டு இருக்கேன். கிட்ட வாங்க சார். மாமா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாத? அதுக்கு பதிலா இதை எடுப்பேன், இதுக்கு பதிலா அதை எடுப்பேன். அதே மாதிரி அந்த பாத்திரம் போறதுக்கு பதிலா இந்த பாத்திரம் வந்துட்டு அவ்வளவுதான். இல்ல மன்னிச்சிரு மாமா, இல்ல மன்னிச்சிரு. கத்தியை காட்டி ஊற குட்டியாத மாமா. நான் உங்க அப்பா மாதிரி உன் கைய பிடிச்சு சைக்கிள்ல நாம வந்துகிட்டு இருக்கோம். ரோட்ல காரை குறுக்க நிக்க வச்சா என்ன அர்த்தம்? என்ன ஏண்டா கேக்குற? அங்க போய் கேளு. இதுவரைக்கும் நாம் அடிமைப்பட்டு கிடந்தது போதும். ரேகாவுக்காக பயந்து வாழ்ந்ததெல்லாம் இந்த நொடியோடு ஒழியட்டும். இன்னிலிருந்து நாம் ஒரு புது பிறவி எடுப்போம். வாங்கடா. டேய் நீ இப்படி அடிக்கடி வசனம் பேசி எனக்கு வீரம் வந்து நான் ரேகா கிட்ட அவமானப்பட்டதான் போதும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அடிக்கடி அவமானப்பட முடியாது. நமக்கு ஏண்டா அந்த புது வீரம்ல? நீயே போ. நான் போறேன்டா. சொல்லுவார்களா? ஏமா இவ்வளவு அடம் இருக்கு, வண்டிய நடுவுல நிக்க வைக்கணும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? நாங்க எல்லாமே சேர்ந்து ஓரமா தள்ளி வச்சிருவோம். பாப்போமா? பாப்போமே. துடிக்குது புஜம், வாங்கடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, ஓரங்கட்டு ஒரு கை பாப்போம். கமான் தள்ளுங்க. ஆறு காவண்டி, இது டப்பா வண்டி, இது வெள்ள வண்டி. ரொம்ப தேங்க்ஸ், நின்னு போன காரை தள்ளி ஸ்டார்ட் பண்ணதுக்கு. பாய். கை போச்சு, என் கால் போச்சு. எனக்கு அப்பவே தெரியும்டா அந்த கண்ணா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம ரேகாக்கு அடிமை தாண்டா. நமக்கே வீரம் வந்தாலும் அந்த வீரத்தை வச்சு நம்மளையே அவமானப்படுத்துறாளே. ஏண்டா நம்ம தலைவிதி இப்படி இருக்கு? இத மாத்த வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கடவுளோட பக்தன், வழி விடுங்க. நாங்க ரொம்ப நொந்து போய் வந்திருக்கோம், நீ வழி விடுப்பா. அட்டா, கோவில்ல இடது பக்கத்துல இருந்தா வலது பக்கம் சுத்தணும். அந்த அறிவு கூட இல்ல. அந்த அறிவு இருந்தா நாங்க ஏங்க மண் புழுவா நெளிகிறோம். பக்தா வழிவிடு. நீங்க வழிய விடுங்க. ஆத்தாவை வேண்டினாலும் சண்டேன்னு வந்தா நாங்க தோத்துருவோம். கொஞ்சம் வழிவிடுங்க சார். கோயில சுத்துறதுக்கு எங்க காரணத்தை நாங்க சொல்றோம், உன் காரணத்தை நீ சொல்லு. யார் காரணம் முக்கியமோ அதை விட வழிவிடுறோம். அதானே முதல்ல நீயே சொல்லு. எங்க அம்மாவோட வேண்டுதல் யா, இந்த ஊர் காலேஜ்ல புதுசா சேர போற, வழக்கப்படி எல்லாத்தையும் நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி வேண்டிட்டேன் நாங்க. அதுதான். எந்த காலேஜ்? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். என்ன மேஜர்?
எகனாமிக்ஸ். நீ படிச்ச காலேஜ்ல எல்லாத்துலயும் நீதான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆத்தா ஆத்தா உன் கருணே கருணே ஆத்தா உன் கருணே கருணை நீ இல்ல நீங்க உருளுங்க பெறலுங்க குட்டிகர் நடிங்க ஏன்னா நீங்க தான் எங்களை காப்பாத்த வந்த அந்த அம்பாளா பார்த்து உன்னை எங்க காலேஜ் காமிச்சிருக்கான். நம்ம கிளாஸ்ல ரேகான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஒரு அடங்கா பிடாரி. அவ கொட்டத்தை நீதான் அடக்கணும், நம்ம கொள்கைய நீதான் நிலைநிறுத்தணும். நினையாதீங்களா செய்வாரு டாக்ஸி லவ்வீஸ். ஒண்ணுமில்லை, காத்தால இருந்து ஒரே ஜலதோஷம். ஜலதோஷத்துக்கு மருந்து சாப்பிட்டா ஏழு நாள்ல குணமாகும் சொன்னா. சாப்பிடல என்ன, ஒரு வாரத்துல குணமாகும் வக்கீல் சொன்னார். என்னடா சிரிப்பே வரலையா? என்ன வாசனையே இல்ல? ஐயோ சிரிப்பு வரது இருக்கட்டும், முதல்ல கையில இருக்க சாக்கப்பிச கீழே வைங்க. கீப் இட் பேசு. யான் சார் எது எடுக்க போனாலும் பக்கத்துல இருந்தே எடுத்துறீங்க. எங்க அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி இதுக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்க சொல்லலாம். ஒரு ரோதனையா போச்சு. ஏண்டா இது ஃபேன் சுத்துது இல்ல? பரவாயில்ல நீ படிடா. இந்தாடா ராஜா கொஞ்சம் ஹார்லிக்ஸ் குடி. ஹார்லிக்ஸ் அதிக சக்தி தந்திடும். ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ். என்னப்பா இது, நீங்க படிக்கலையா? விசி வச்சு விசிக்கிட்டு ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன செய்யறது, நமக்கு வர்றது தானே செய்ய முடியும். நீ படிடா ராஜா. நல்ல புள்ளைங்கப்பா. ஷேக்ஸ்பியர் ஓல்ட் ஷேக்ஸ்பியர் டோல்ட். அப்பா நீ பச்சின இன்னைக்கு தான்ப்பா பாக்குறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஐ இங்கிலீஷ் கூட பேசுவியா? போடா. அப்பா உன்ன மாதிரி மிஸ் எனக்கு ஏன்ப்பா இல்ல? அந்த மிஸ் என்ன குடுத்துருப்பா? சரிடா அபசகனமா பேசாதடா, போட அந்த பக்கம். அப்பா அப்பா பாதி மிஸ் ஆச்சு தாப்பா. சொல்லுங்க சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். போபடி பையனை ஏன் அடிக்கிற? அப்படியே படிக்கிற மூஞ்சிய பாரு. டேய் அதான்டா இன்னைக்கு மழை வரும்னே கொடை எடுத்துட்டு வெளியே கிளம்புறேன். டேய் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? படிக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய மீச தேவையில்லை, பாரியா கொஞ்சம் குறைச்சிக்க. ஐயோ எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். என் மூடே அவுட். வர வர இந்த கிழவன் தொல்ல பெரிய தொல்லையா போச்சு. மீனா மீனு மீனு குட்டி, முதல்ல இந்த மீசை கட் பண்ணுங்க. சுருக்கு சுருக்குனு குத்துது. ஏன் அழறீங்க? இந்த மீசை கதை உனக்கு என்ன தெரியும்? ஷேக்ஸ்பியர் டோல் பையர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன். ஷேக்ஸ்பியர் டோல் பையர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன். Shakespeare told pi r square equal to James Bond not not 7. Shakespeare தந்தையே தாங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்? மகனே நீதானடா விழுந்து விழுந்து படிச்சாகணும்னு, அதனாலதான் ஆலமரத்து வேற அடியோட புடுங்கி அரைச்சு கொடுத்த. அத சாப்பிட்டா இப்படித்தான் ஒரு இடத்துல சரியா நிக்க முடியாது. விழுந்து விழுந்து படி, விழும்போது அடிபட்டுட்டா அதுக்கும் ஒரு வேர் வச்சிருக்கேன், அதுதான் ராட்சச ரணகள்ளி வேர். காரியத்தை கெடுத்துட்டீங்களப்பா, காரியத்தை கெடுத்துட்டீங்களே. ஷேக்ஸ்பியர் டோல் என்னால முடியாது. ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன் என்னால முடியாது. மீசை எடுத்தா உடனே வளர்ற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பா. என்ன மயிர் வளர்க்கிற வைத்தியம் நான் நினைச்சேன். எனக்கு நீ அப்பனானதே வெஸ்ட் ஜூட். என்ன பண்ணது? பால்டப்பா சார், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் பையன் இதே தான் சாப்பிடுறான். நான் குடிக்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன் சார். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எங்க சார் இருக்கு? என் முதுகுல இருக்கு, உள்ள எழுது. நான் தேங்க் யூ சார். சார் 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 போங்க போங்க சார் 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 மகனே 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 அப்பா மகனே, உன்னை நெஞ்சோடு நெஞ்சா கட்டி தழுவணும் போல ஆசையா இருக்குடா. அப்படியாப்பா உள்ள வாங்கப்பா. அப்பா எங்க அப்பா
அப்பா என்ன எங்கப்பா விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க? எல்லாம் உன் தொந்தரவு தாங்காம தாண்டா. கண்ட பச்சள சாரை கொடுத்து எங்க என்ன கொடுமைப்படுத்துவேன்னு ஓடி போயிட்டேன். அப்பா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவீங்க. நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னுதான் புதுசா ஒரு பச்சள சாரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்பா. இருங்கப்பா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா இத குடிங்கப்பா. சுருண்டு போன உங்க நாடி நரம்பெல்லாம் முறுக்கேத்தி உங்களுக்கு புத்துணர்ச்சியும் இளமையும் தரும். குடிங்கப்பா. ஏண்டா இன்னும் நீ திருந்தலையா? அப்பா எங்கப்பா ஓடி ஒளிஞ்சிட்டீங்க? உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாதே. ஐயோ இப்ப இதை யாருக்காவது கொடுத்தாகணுமே. மகனே நைனா இவங்க ரெண்டு பேரும் என் கிளாஸ் பெற்ற. இது ராஜா அது ரேகா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தம்பி முத முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இத கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆரோக்கியம் ஆரோக்கியம். நாங்க வரோம்டா வரேன். சரி தந்தையே. மகனே தாங்கள் என் நண்பர்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? அது சொன்னால் புரியாது. நீயே சாப்பிட்டு பார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஓம் குடி குடித்துக் கொண்டே இரு. நைனா மகனே எனக்கு முறுக்குது. நைனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நைனா அம்புஜம் அம்புஜம் ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஏ அம்பு அம்புஜம் ஆகாஷாயத்தை குடிச்சு வந்த கண்ணு குட்டினா ஏற்பாடு பண்ணது அவர்தானே. அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கிறேன். எங்க வீட்டுல எங்க நைனா எந்த கஷாயத்தை காய்ச்சி வச்சிருக்கானோ. நைனா மகனே 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 தந்தையே மகனே தந்தையே மகனே தந்தையே மகனே தந்தையே மகனே மகனே இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள். தெளிவான பார்வைக்கு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். தெளிவான பார்வைக்கு நீங்க புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்க பார்வைய சொல்லுது. நான் ஜூட்டுதான். தந்தையே மகனே இது தெளிவான பார்வை இல்ல. என்ன இது? எக்ஸ்ரே பார்வை. அப்படின்னா அதாவது எனக்கு எல்லாம் நியூடா தெரியுது. நியூடு நான் என்னடா மகனே? நியூடு என்றால் நிர்வாணம், அதாவது அம்மனை கட்ட. நீ ஓடி ஒளிஞ்சு பிரியோஜன் இல்ல நைனா. நிர்வாணம் நிர்வாணம் தான். இது ஆஸ்பத்திரி எக்ஸ்ரே இல்ல, ஆலமரத்து எக்ஸ்ரே. ஓடே 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 அம்புஜத்தை இட்டுக்கிற ஓடே. இன்னும் ஓடே. இதுதான் நைனா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான வழி. நான் சுட்டேன்.